சதுரகிரி மலை கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று முதல் 4 நாட்களுக்கு அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலாஜி, இது குறித்தான விவரம் என்ன? வணக்கம் பிரபாவதி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலுக்கு ஆணி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி சிறப்பு பூஜைக்காக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இன்று முதல் வரும் July 4 வரை 4 நாட்கள் அனுமதி என்பது வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இன்று ஆணி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த ஏராளமான பக்தர்கள் தானிப்பாறை அடிவார பகுதியில் குவிந்தனர். பக்தர்களுக்கு காலை 7 மணிக்கு மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மலைப்பாதைகளில் உள்ள நீரோடை பகுதிகளில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் இரவில் தங்க அனுமதி இல்லை. மேலும் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பக்தர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று ஆணி மாத சனி பிரதோஷம் என்பதால் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். மேலும் மலைப்பாதைகளில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் பக்தர்களுக்கு போதுமான அளவு குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பக்தர்களுக்கு மலைப்பாதைகளில் மருத்துவ வசதியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.